ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஃபுட்ஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் சொல்ல எல்லா டிப்ஸுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் வீடியோ வந்து சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் பார்த்துக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை நான் போட்ட வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். டிப் நம்பர் 1, நம்ம சாதாரணமாக குக்கர் வந்து இந்த மாதிரி அடுப்புலேருந்து கீழே இறக்கின உடனே ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகாது. ஈஸியாக ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவல் எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சமாக தண்ணியில் நினச்சிக்கோங்க. தண்ணியில் நினச்சதுக்கப்புறமா இந்த கிச்சன் டவல் வந்து இந்த குக்கர் மேலே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு மெத்தடில் ஈஸியாக குக்கரோட ப்ரெஷர் எப்படி ரிலீஸ் பண்ணலாங்கிற வீடியோ வந்து நான் ஏற்கனவே சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து அந்த கிச்சன் டிப்ஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா போய் பார்த்துக்கோங்க. இதில் 5 நிமிஷம் கழித்து எடுக்கலாம். இப்போ எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக வந்து அந்த விசில் வரும். அதே மாதிரி ப்ரெஷரும் ரொம்ப ஈஸியாக ரிலீஸ் ஆகிருக்கும். நம்ம அவசர நேரங்களில் இந்த மாதிரி பருப்பு ஏதாச்சும் வேக வச்சோம்னாலோ குழம்பு அடித்து வைக்கணும் அப்படின்னாலும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக வந்து ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிடலாம். இதே மெத்தடை வந்து நம்ம சாதம் வடித்ததுக்கப்புறமாவும் அதாவது சாதம்லாம் வந்து குக்கரை வச்சதுக்கப்புறமாவும் ட்ரை பண்ணலாம். டிப் நம்பர் 2, நம்ம வந்து இந்த மாதிரி பெரிய வெங்காயம் வந்து க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி லைட்டாக வந்து கருப்பு கருப்பாக வெங்காயத்தில் இருக்கும். இதெல்லாம் இருந்ததுனாவே நம்ம வந்து தோல் உரிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கையிலெலாம் வந்து கருப்பு கலரில் ஆயிரும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக தோல் உரிக்கணும். அதே மாதிரி இந்த கருப்பும் கையில் ஆகக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு வந்து இதோட மேற்பாட்டை கட் பண்ணிக்கோங்க. மேலேயும் கீழேயும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா வெங்காயத்திலும் இதே மாதிரி மேலேயும் கீழேயும் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் எல்லா வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து இந்த வெங்காயத்தை எடுத்து நம்ம தோல் உரிக்கும் போது ரொம்ப ஈஸியாக தோல் உரிக்க முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வெங்காயத்தோட தோல் உரிக்கும் போது நமக்கு கண் எதுவும் எரியாது. சாதாரணமாக நம்ம வெங்காயம் இருக்கும்போது கண் எரியும் இல்லையா, அந்த மாதிரி வந்து வெங்காயத்தோட தோல் உரிக்கும்போது கண் எரியாது, ரொம்ப ஈஸியாக தோல் உரிக்கும் வரும். அதே மாதிரி இந்த கருப்பு கலரில் இருக்குது இல்லையா, இது வந்து நம்ம கையில் வந்து அவ்வளோக்கா ரொம்ப அதிகமாக படாது. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம்தான் இருக்கும். அதையும் வந்து இந்த மாதிரி நம்ம தண்ணியில் வச்சு கழுவிக்கலாம். கழுவினோம்னா ரொம்ப ஈஸியாக வந்து போயிடும், நம்ம கையிலையும் அவ்வளோக்கா படாது. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வெங்காயத்தை க்ளீன் பண்ணியாச்சு. இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, நம்ம சாதாரணமாக நான்வெஜ்லாம் க்ளீன் பண்ணோம்னாலோ இல்லை வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணோம்னாலோ கையில் வந்து லைட்டாக வந்து ஸ்மெல் அடிக்கும். ஸோ வந்து நம்ம சோப் போட்டு கழுவுறதை விட ரொம்ப ஈஸியான மெத்தட் என்னென்னா, இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு வச்சு இந்த மாதிரி கையில் 2 பக்கம் தேய்ச்சிட்டு நல்லா கழுவும் போது நமக்கு வந்து சோப் போட்டு கழுவுனா எந்த அளவுக்கு இருக்குமோ அதே மாதிரி வந்து அதை விட அதிகமாகவே நல்லா வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அப்புறம் அதெல்லாம் தேய்ச்சதுக்கப்புறமா நல்லா கழுவுறேன். பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த ஸ்மெல் எதுவும் இருக்காது. டிப் நம்பர் 4, நம்ம வந்து வீடுகளில் இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாய் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த கடாயில் வந்து இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கெலாம் இருந்துச்சுன்னா நம்ம நேராக வந்து ஸ்க்ரப்பர் வச்சு ஸ்க்ரப் பண்ணாதீங்க. ஸ்க்ரப்பர் வச்சு ஸ்க்ரப் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக அதோடய கோட்டிங்லாம் போயிடும். வந்து கோட்டிங் போகாத எப்படி இதை க்ளீன் பண்ணலான்னு தான் பார்க்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சமாக கோதுமை மாவு இல்லை மைதா மாவு இல்லை ராகி மாவு ஏதோ ஒரு மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த கடாயில் வந்து இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக வந்து கடாய் ஃபுல்லாக பட்டுற மாதிரி தூவி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் இந்த மாதிரி தூவி விட்டாச்சு. தூவி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சுருங்க. 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி வந்து ஒரு பேப்பர், நியூஸ் பேப்பர் இல்லை டிஷ்யூ பேப்பர் ஏதோ ஒன்று வச்சு இந்த மாதிரி தொடச்சிக்கலாம். துடைக்கும் போது நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து துடைக்கணுங்கிற அவசியம் இல்லை, மெதுவாக துடைச்சிங்கனாவே ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். பாருங்கள், எல்லாத்தையும் துடைச்சாச்சு. கொஞ்சம் கூட அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து எதுவுமே இல்லை. இப்போ நல்லா துடைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து சாதாரணமாக இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி ஸ்க்ரப் இருக்கும் இல்லையா, இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க. நம்ம லைட்டாக தேய்ச்சாவே போதும். தேய்ச்சிட்டு நல்லா கழுவிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கோட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5, நம்ம வந்து சாதாரணமாக சமைச்சிட்டு இருக்கும்போது ஒரு சில நேரங்களில் வந்து கையெல்லாம் சுட்டுக்குவோம். கை சுட்டுட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா அந்த இடத்துல வந்து கொப்பளம் மாட்டு வந்துடும். ஸோ கை சுட்டதுக்கப்புறமா உடனே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு 2 ஐஸ்கியூப் போட்டுக்கோங்க.
போட்டுட்டு அதில் வந்து நம்ம கையை நினச்சி நினச்சி எடுக்கும்போது நமக்கு வந்து அந்த எரிச்சல் இருக்காது. அதே மாதிரி அது வந்து ஈஸியாக அந்த இடத்துல வந்து கொப்பளமும் வராது. நீங்கள் ஐஸ் கியூப்ஸ் வந்து டைரெக்டாக வந்து எந்த இடத்துல சுட்டுதோ அந்த இடத்துல கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஐஸ் கியூப்ஸில் கை நினச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லையா, தேங்காய் எண்ணெய் எடுத்து எந்த இடத்துல சுட்டிங்களோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. வைக்கும்போது அந்த இடத்துல காயம் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. இன்னொரு மெத்தட் என்னென்னா, நம்ம வீடுகளிலலாம் சாதாரணமாக யூஸ் பண்ணுற இட்லி மாவு, நம்ம எந்த இடத்துல சுட்டுமோ அந்த இடத்துல வந்து நம்ம இட்லி மாவு வைக்கும்போது அந்த இடத்துல வந்து ரொம்ப பெரிய புண்ணெல்லாம் ஆகாது. ஏற்கனவே புண் இருந்தாலும் அந்த இடத்துல ஈஸியாக வந்து ஆறிடும். பாருங்கள், இந்த மாதிரி எந்த இடத்துல சுட்டிருக்கீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்படி வைக்கும்போது ரொம்ப புண்ணு ஆகாது, புண்ணு இருந்தாலும் ஆறிடும். டிப் நம்பர் 6, நம்ம வீடுகளில் இந்த மாதிரி பித்தளை பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்ணுவோம். இது வந்து சீக்கிரமே பார்த்தோன்னா நம்ம கழுவுனா கொஞ்ச நாளே வந்து சீக்கிரமாக அழுக்கு பிடிச்சப்பெல்லாம் ஆயிரும். இதை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் புளிச்ச இட்லி மாவு இருக்குது இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து தட்டத்தில் எந்த இடத்துலலாம் நல்லா அழுக்கு இருக்குதோ அந்த இடத்துல லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு இந்த தட்டத்தில் எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சி வச்சிட்டேன். இப்போ தேய்ச்சதுக்கப்புறமா இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வந்து அப்படியே ஊற விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிக்கோங்க. நான் வந்து தேங்காய் நார் இருக்குது இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். அதை வச்சு நல்லா தேய்ச்சிக்கிறேன். எந்த இடத்துல அழுக்கு இருக்குதோ அந்த இடத்துல லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தேய்ச்சியாச்சு. தேய்ச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம கழுவிடலாம். பாருங்கள், கழுவுனதுக்கப்புறம் தட்டு வந்து எவ்வளோ நீட்டாக புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு. நம்ம சாதாரணமாக எலுமிச்சம்பழம் புளியெலாம் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தட்டு வந்து இந்த அரிசிமா வச்சு, அதாவது இட்லிமா வச்சு தேய்க்கும்போது ரொம்ப வந்து நீட்டாக இருக்கும், ரொம்ப வந்து க்ளீன், சூப்பராக க்ளீன் ஆயிரும். டிப் நம்பர் 7, ஒரு சில நேரங்களில் நம்ம வீடுகளில் கவுண்டர் டாப்பாக இருக்கிறதுலையே அதில் வந்து இந்த மாதிரி எண்ணெய் சிந்திரும். இந்த எண்ணெயை வந்து நம்ம சாதாரணமாக ஒரு துணி வச்சு துடைக்கும் போது அந்த எண்ணெய் வந்து நம்ம துணியிலலாம் ஆகும். அதை வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் துணியை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக அந்த எண்ணெய் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி அதில் வந்து கொஞ்சமாக மைதா மாவு, கோதுமை மாவு, ராகி மாவு எது வச்சுருந்தீங்கனாலும் அதை வந்து லைட்டாக மேலே வந்து தூவி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயெல்லாம் படுற மாதிரி தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு இது மேலே வந்து எல்லா பக்கம் படுற மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இது வந்து நம்ம ஒரு பேப்பர் இருக்குது இல்லையா, அதை வச்சு நம்ம துடைச்சிக்கலாம். இப்படி துடைக்கும் போது கொஞ்சம் கூட அந்த இடத்துல எண்ணெய் இருக்கவே இருக்காது, அந்த எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இருக்காது. பாருங்கள், எல்லாத்தையும் துடைச்சாச்சு. அந்த இடத்துல கொஞ்சம் கூட அந்த எண்ணெய் பிசுக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப ஈஸியாக வந்து அந்த எண்ணெய் இருந்த அடையாளமே தெரியாது நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 8, நம்ம வீடுகளில் இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது ஒரு சில நேரத்தில் அவசரத்தில் என்ன பண்ணுவோன்னா, நம்ம வந்து அந்த கரண்டியை அப்படியே கீழே வச்சுட்டு போயிடுவோம். நம்ம எந்த இடத்துல வச்சாலும் அந்த இடத்துல வந்து ஈஸியாக வந்து அந்த குழம்புலாம் வந்து வடிஞ்சிரும். நம்ம மறுபடியும் அதை தனியாக க்ளீன் பண்ணணும். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் என்னென்னா, இந்த மாதிரி கரண்டியை வந்து குழம்புலேருந்து எடுத்ததுக்கு உடனே நம்ம பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக தட்டு வச்சுக்கோங்க. தட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அந்த கரண்டியை எடுத்துகிட்டு அந்த தட்டு மேலே டைரெக்டாக வந்து வச்சிடலாம். நீங்கள் இதை வந்து கவுண்டர் டாப்பில் இந்த தட்டு வச்சுட்டு அதில் கூட கரண்டி வச்சிடலாம். நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பற்றியும் தெரிஞ்சுங்க.